நாகர்கள் என்பதும் தமிழர்கள் ஒரு பிரிவினரே ஆகல் வேண்டும். நாகர்கள் பேசிய மொழி தமிழ் என்றும் தமிழ் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி என்றும் பாபா சாஹிப் பி ஆர் அம்பேத்கர் கூறுவார். திராவிடர்கள், தஸ்யர்கள், தஸ்யூக்கள், நாகர்கள் என்று பல பெயர்களில் தமிழர்கள் பிறரால் அழைக்கப்பட்டனர். நாக வணக்கத்தினர் என்பதால் நாகர்கள் எனப்பட்டிருக்கலாம். ஒளி வணக்கம் சிவன் என்னும் கடவுளாக்கப்பட்ட போது நாக வணக்கத்தையும் மறவாமல் சிவன் தோல் வீதேற்றி இருக்கிறார்கள். நாக வணக்கமும் உலகெங்கும் பரவியிருந்த ஒரு வணக்கமே. மெக்சிகோவில் 3 கடவுள் வழிபாடு இருக்கிறது. முதற் கடவுளாக அவர்கள் கொண்டது பச்சை தோளுடைய பாம்பாகும். குவேட்ஸா கோட்டில் என்பது அந்த கடவுளுடைய பெயராகும். எகிப்து நாட்டினுடைய கடவுளரும் அதன்ரா, ஓரசு, ஒரிரிசு, அமோன், அன்னர், செபக், முண்டு என்ற பெயர்களிலே அழைக்கப்பட்டாலும் அனைவரும் கதிரவனை குறிக்கின்ற ஒளி கடவுளே ஆவார்கள். தோத்து, இசிசு, கோன்சு ஆகியோர் நிலவை, திங்களை குறிக்கிற கடவுளாவார்கள். சிவன் தலைமேலேறிய பிறையும் திங்கள் வழிபாட்டை குறிக்கும். இஸ்லாமியருடைய பிறை வழிபாடும் திங்கள் வழிபாட்டை குறிக்கும். உலக மதங்களை ஒப்பு நோக்கினால் இயற்கை அவர்கள் வழிபட்ட விதமும் அவர்கள் உண்டாக்கி கொண்ட வழிபாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புமையும் ஒற்றுமையும் தென்படும். ஓரிடத்திலிருந்தே நம்பிக்கைகள் கண்டங்கள் தாண்டி சென்றிருக்கின்றன. ஹரியானாவிலும் நம்முடைய காளிபங்கன் என்னுமிடத்திலும் ராஜஸ்தானிலும் பழங்காலத்திலே குஜராத் வழியாக பாய்ந்தோடிய கக்கர் என்கிற ஆறு வறண்டு போய் கிடக்கிறது. அங்கிருக்கிற நாட்டுப்புற மக்கள் வறண்டு போன அந்த ஆற்றினுடைய பெயர் குவாரி கன்யா என்று சொல்கிறார்கள். குமாரி என்ற சொல்லை அவர்கள் குவாரி என்கிறார்கள். குமாரி கன்யா, கன்யா குமாரி. இப்போது புரிகிறதா? தமிழனே இந்தியா முழுதும் பரவியிருந்த குடி. உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய மாகாளியின் கோயிலை இந்தி மொழியில் கடகாளிகா மந்திர் என்பார்கள். வடநாட்டில் கடகாளி என்ற சொல் எப்படி போனது? காளிக்கு தமிழ்நாட்டில் காடுகிழாள் என்று திருநெல்வேலி மாவட்டத்திலே வழங்குகிற வழக்கம் இருக்கிறது. இந்த காடுகிழாள் என்கிற சொல்லே வடநாட்டினர் கடகாளி என்று திரித்து கொண்டார்கள் என்று அறிவியல் அடிப்படையிலே தமிழே உலக மொழிகளுக்கு தாய் என்று நிறுவ வேண்டிய நாம் தமிழ் வாழ்க என்று முழங்குவதால் மட்டுமே பயனல்ல. இந்தியாவுக்குள்ளேயே தமிழரை பற்றிய தவறான நூல்கள் வருவதும் அவற்றை நாம் எதிர்க்காமல் இருப்பதும் சரியா? நீங்களும் தமிழரே என்று இந்தியாவினுடைய பிற மாநில மக்களினுடைய மனதில் அறிவுபூர்வமாக அறிவியல் அடிப்படையில் நாம் நிறுவ வேண்டாமா?